हाय फ्रेंड्स, गुड मॉर्निंग, प्रेज द लॉर्ड, எல்லாருக்கும் என் சேனலில் வெல்கம். மீனஸ் ஃபேமிலி விலாக், வாங்க. நான் இன்றைக்கி வந்து மீன் வாங்க தான் போகிறேன். ஸோ மீன் வாங்க போனால் மெயின் மார்க்கெட்டில் தான் போவேன், பாருங்கள். அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். காரில் நாங்களாம் ரெண்டு பேர் வண்டியில் பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம். இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தூங்கி எழுந்துச்சோன்னு மூச்சியெல்லாம் ஒரு மாதிரி பது பதுன்னு வீங்கி இருக்குது, பாருங்கள். ரோட்டில் தான் இருக்கிறோம், இப்போ ட்ராவல் பண்ணி போகிறோம். பாருங்க, மீன் வாங்கிட்டேன். ஜிலேபி மீன் தான் வாங்கினேன். அந்த பக்கம் மீன் பாருங்கள், உயிரோடே இருக்குது, எப்படி ஆடிட்டு இருக்குது. நல்லா ஒத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உயிரோடே இருக்கும் மீன் எல்லாம். எங்கள் வீட்டில் வந்து கூட செஞ்ச சாப்பாடு செஞ்சு வந்தோடனே மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு செஞ்சேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டைமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாக காலிலேருந்து பண்ணத்துக்கு. லஞ்ச காலில் உங்களுக்கு சாப்பாடு வீடியோவில் காட்டலான்னா சுத்தமாக டைம் கிடைக்கல. அதுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கினேன். இப்போ நான் உப்பு சால்ட் எல்லாம் போட்டுட்டு இப்போ அதை சாப்பாடு செய்ய போகிறேன். அப்போவே இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. வர ரெண்டு நாளாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் வேலைக்கு தான் போகிறாங்க. பாருங்கள், உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி வச்சுட்டேன். அதுக்குள்ளே அங்கே உள்ளுக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குழம்பு எனக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இன்னொரு சேனல் இருக்குது, அதில் குக்கிங் ரெசிபி எல்லாம் அதில் தான் போடுவேன். அதில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் 28. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் என் ரெசிபி எல்லாம். அது பிறகு திரும்பி டக்கு டக்குன்னு பாப்பா ரியர்சல் பண்ணு, அது அது சேனலில் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில், ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் இந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட வரும். இன்னும் மத்தியானம் நான் வந்து அந்த லஞ்சு வந்து ரெடி பண்ண பாருங்கள். லஞ்சு தாலி எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் இப்போ 10 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை முட்டை பொரியல், ஏன்னா அதை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதை முட்டை பொரியல் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சி வந்தோடனே வெங்காயம் போட்டுடுவேன். வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வந்தோடனே தக்காளி போட்டுடுவேன். தக்காளி போட்டோன்னே மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் காரம் சேர்த்துட்டு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வந்தோன்னே இந்த முட்டை தூக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொரியல் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். சுட சுட சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் எப்போமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சூடாகவே சாப்பிட்ணும், அப்போ தான் ஒன்று நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
மஞ்சள் தூள் ஆட் பண்ண எப்படி பொழிஞ்சி வறுத்தணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். தக்காளி போட்டு நான் இது தக்காளி வந்து நீங்கள் ரொம்ப பொடிசாக கூட கட் பண்ணி போடலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாக பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு தோணுச்சு. பாருங்கள் அவர் கொஞ்சம் ஊட்டி விட்ற, சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க தான் சொன்னாங்க போல் தான். வேலை செஞ்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்டிங் வேலைக்கு போயிட்டு கண்ணெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எந்த வேலை பார்ப்பாரு, அந்த வேலை இல்லை, இப்போ ஸ்டார்ட் ஆக தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில், டென்ஷனாக இருக்குது நம்மளுக்கு. அதில் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலைன்னா ஒன்றும் எனக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போகுது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அவர் கண்ணை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. கண்ணு தொண்டு பார்க்கவும் முடியல ஒழுங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.